நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, புனித காலமாகிய தவ காலத்தில் நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவ காலம் ஆண்டவருடைய அருளின் காலம். இந்த தவ காலம் கடவுளுடைய இரக்கத்தின் காலம். இந்த புனித காலம் ஆண்டவருடைய பேரன்பின் காலம். இந்த காலத்தில் கடவுளை நோக்கி திரும்பி நாம் வர வேண்டும் என்று இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. திருவழிபாடு அதே அழைப்பை நமக்கு தருகின்றது. இந்த காலமே அதைத்தான் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இறைவனிடம் திரும்பி வருகின்ற பொழுது ஒரு தவ பயணத்தை நாம் மேற்கொள்ளுகின்றோம். அது நம்மை ஒடுக்கும் பயணம். நம்மையே ஒறுத்து இறைவனை நோக்கி நம்முடைய பார்வையை நாம் திருப்புகிறோம். தன்னல மறுப்பிற்கான காலம் இந்த தவ காலம். சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை நோக்கி திரும்புகின்ற பொழுது தன்னலத்தை மறுத்து சுயநலத்தை விடுத்து கடவுளை நாம் அணுகி வர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உறவுகளை உண்மையாக்கி கொள்ள வேண்டிய காலம் இந்த தவ காலம். இறைவனோடு உறவு, நம்முடைய அயலாரோடு உறவு, நம்முடைய குடும்பத்தில் யாரோடு நாம் மனத்தாங்கலாக அல்லது வெறுப்போடு வைராக்கியத்தோடு மன்னிக்க முடியாமல் வாழ்கின்றோமோ அவர்களோடு நல்லுறவு ஏற்படுத்தி கொள்வது. இந்த உலகத்தோடு உறவு என்று சொல்லி ஒரு புனித உறவை, புதிய உறவை நாம் ஏற்படுத்தி கொள்ள இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். உறவை சீர்குலைக்கக்கூடிய அடிமை சிந்தனைகளை விட்டுவிட்டு, ஆதிக்க சிந்தனைகளை விட்டுவிட்டு, நம்முடைய வாழ்வுக்கு தேவையில்லாத களங்கத்தையும் இழுக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட மனநிலைகளை விட்டுவிட்டு இறைவனை நோக்கி நாம் வருவதற்கு நம்மை இன்னும் முந்தி தள்ளுகிற காலம் இந்த புனித காலமாம், அருளின் காலம் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திலே நாம் இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். இன்று எங்கு பார்த்தாலும் இறைச்சல், எங்கு பார்த்தாலும் சப்தம். இந்த இறைச்சலுக்கு மத்தியிலே, சப்தத்துக்கு மத்தியிலே இறைவன் நம்மை அழைப்பதை நாம் கவனத்தோடு கேட்க, செவி மடுக்க, அந்த இறை வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்ல, அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ள, புதுப்பித்துக் கொள்ள, நல்ல கிறிஸ்தவ நம்பிக்கை வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு கொடுப்பதுதான் இந்த புனித காலமாகிய தவக்காலம். இந்த தவக்காலத்திலே நாம் உண்ணா நோன்பு இருக்கின்றோம். இந்த தவக்காலத்தில் பல்வேறு தவ முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த தவக்காலத்தில் தர்மம் செய்கின்றோம், இறைவேண்டல் செய்கின்றோம். ஆனால் இந்த தவ முயற்சிகளெல்லாம் நம்ம இறைவனை நோக்கி நமக்கு நம்முடைய வாழ்வில் ஒரு புதுப்பித்தலை கொண்டு வர அழைப்பு கொடுக்கின்றது. இறை உறவை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். இறைவனை விட்டுவிட்டு, அவருடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு, அவருடைய விருப்பத்தை நாம் விட்டு, நாமே மனம்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அப்படிப்பட்ட வாழ்வை இன்று நாம் தூர எறிந்துவிட்டு இறைவனுக்கு மிக அருகாமையில் வந்து நம்முடைய வாழ்வை அவருடைய விருப்பத்திற்கேற்ப அமைத்து கொள்ளக்கூடிய காலம் இந்த தவக்காலம். அதற்கு உதவி செய்வதுதான் நம்முடைய தவ முயற்சிகள், நம்முடைய ஜப முயற்சிகள், நம்முடைய தர்ம காரியங்கள். இப்படிப்பட்ட இந்த உணர்வை நமக்குள்ளே நாம் எழுப்பி கொள்ளுகின்ற பொழுது கடவுள் நம்மை அழைக்கின்றார் இந்த தவக்காலத்தில் என்பதை மறந்துவிட வேண்டாம். தவக்காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறுக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கின்றோம். இன்றைய திருவழிபாட்டு முதல் வாசகத்தை நம்முடைய தியானத்திற்காக, சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். விடுதலை பயண நூல் 3 அதிகாரத்திலே கடவுள் மோசேயை அழைப்பது குறித்து இன்றைய முதல் வாசகம் பேசுகிறது. தன்னுடைய மாமனார் இத்திரோவின் ஆடுகளை அவர் அந்த பாலை நிலத்திலே மேய்த்து கொண்டிருந்து ஒரேபு மலை நோக்கி அந்த மலைக்கு அருகிலே அவர் வந்து சேர்ந்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசேயை நோக்கி ஆண்டவர் மோசே, மோசே என்று அவர் அழைக்க தொடங்கினார். அந்த குரலை கேட்டு மோசே வந்தபோது ஒரு எரிகின்ற முட்புதருக்கு நடுவிலே கடவுள் அவருக்கு காட்சி கொடுத்தார். மோசேக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயம், ஆச்சரியமுமாயிருந்தது. இந்த முட்புதர் எரிந்து கொண்டிருக்கிறதே, ஆனால் அது காய்ந்து விடவில்லையே, அது அப்படியே தொடர்ந்து எரிகிறதே, இது என்ன விந்தை என்று சொல்லி நான் அதை அருகில் போய் பார்ப்பேன் என்று சொல்லி அந்த முட்புதருக்கு அருகிலே அவர் வருவதற்கு விரும்பினார். வருவதற்கான முயற்சியை எடுத்தார். அப்பொழுதுதான் கடவுள் சொன்னார், மோசே நீ அருகில் வராதே, நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் ஒரு புனித இடம்,
நீ உன்னுடைய காலடிகளை அகற்றிவிடு என்று சொன்னார். உன்னுடைய காலடிகளை, உன்னுடைய கால் அணிகளை நீ அகற்றிவிட்டு நீ என்னை நோக்கி, நீ இந்த பிரசன்னத்தை நோக்கி, இந்த புனித இடத்தை நோக்கி நீ வா என்று சொல்லி அழைப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு அருகிலே மோசே வரவேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் இறைவனுடைய குரலை கேட்டபோது அவர் அகற்ற வேண்டியது காலணிகள் மட்டுமல்ல, இன்னும் எதையதை தன் வாழ்விலே அகற்ற வேண்டும் என்பதை உணர்ந்து பார்க்க தொடங்கினார். இன்று அதைத்தான் உங்களுக்கான இந்த முதல் வாசகத்தின் அடிப்படையிலான சிந்தனையாக இந்த நாளிலே கொடுக்க விரும்புகின்றேன். கடவுளுக்கு அருகிலே நாம் ஆலயங்களிலே வருகின்றோம், புனித வழிபாட்டு தலங்களிலே கடவுளை நோக்கி வருகின்றோம். நாம் எங்கெல்லாம் திருயாத்திரை செல்கின்றோமோ அங்கெல்லாம் கோவில்களுக்கு உள்ளே நாம் செல்கின்றோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வழிபாட்டு தலங்களில் அடியெடுத்து வைப்பது அது நமக்கு தேவை என்றாலும், இன்று நமக்கு உணர்த்தப்படக்கூடிய பாடம் என்ன? எதை அகற்ற வேண்டும்? எதை வாழ்விலிருந்து நீக்க வேண்டும்? எதை நம்மிடமிருந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டும், எடுத்து தூரப்போட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான சிந்தனை இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நாளில் கடவுள் மோசேயிடம் சொன்னார், உன்னுடைய காலடிகளை அகற்றிவிடு. அந்த காலடிகள் தூசி நிறைந்தவை, அந்த காலடிகள் அசுத்தம் நிறைந்தவை, அந்த காலடிகள் அவர் சென்ற இடமெல்லாம் எது கிடந்தாலும் மிதித்திருப்பார், எனவே அது பாழ்பட்டு போயிருக்கும் என்ற காரணத்தால் காலணிகளை அகற்ற வேண்டும் என்று மட்டும் கடவுள் அங்கே சொல்லி இருக்க வாய்ப்பில்லை. நான் உன்னை ஒரு புனித ஒரு பணிக்காக அழைக்கின்றேன். இவ்வளவு காலமும் நீ எப்படி வாழ்ந்தாய் என்பது எனக்கு தெரியும். நீ ஒரு கொலைகாரனுக்காக கூட நீ வாழ்ந்திருக்கின்றாய். பரவனுடைய அரண்மனையில் நீ செய்தது எனக்கு தெரியும். பரவனுடைய அரண்மனையில் நீ எப்படி நடந்து கொண்டாய் என்பது எனக்கு தெரியும். உன்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று நீ ஆணவத்தோடு நடந்திருக்கின்றாய். நீ உன்னுடைய ஆற்றலை வைத்து, நீ பரவனுடைய மகளுடைய அந்த தயவில் நீ இருந்த காலத்திலே உன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நீ என்னென்ன செய்தாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன்னை நான் ஒரு புனித பணிக்காக அழைக்கின்றேன். நீ அப்புறப்படுத்த வேண்டியதை நீ அப்புறப்படுத்திவிட்டு என் அருகில் வா என்று சொல்லி கடவுள் அழைப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்வு முழுவதையும் கடவுள் அறிந்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை கடவுள் தெரிந்து வைத்திருக்கின்றார். இந்த தவக்காலத்தில் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மேலான சிந்தனை என்ன? நாம் எதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் விலக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகிறார். கடவுள் நம்மோடு பேசத் தொடங்குகின்ற பொழுது முதன் முதலிலே நம்மை தகுதிப்படுத்துகின்றார். யாரையெல்லாம் கடவுள் அழைத்தாரோ அவர்களை தகுதிப்படுத்தினார். எசேயா இறைவாக்கினரை கடவுள் அழைத்தபோது, ஐயோ நான் அசுத்த உதடுகள் கொண்டவன் என்று எசேயா சொன்னபோது ஆண்டவர் தூதரை அனுப்பி அவருடைய இதழ்களையும் அவருடைய வாயையும் புனிதப்படுத்தினார். ஒரு தீப்பிழம்பை வைத்து அந்த நெருப்பால் எசேயாவினுடைய அந்த இதழ்களும் அவருடைய வாயும் புனிதப்படுத்தப்பட்டது. இனிமேல் அவர் பேசப்போகிற வார்த்தையெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை. தன்னுடைய விருப்பத்திற்கு, தன்னுடைய இஷ்டத்திற்கு அவர் பேச முடியாது, பொய் பேச முடியாது, அநீதியானதை பேச முடியாது, அக்கிரமமானதை பேச முடியாது, உண்மையை பேச வேண்டும், இறைவனுடைய குரலாக ஒலிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு காட்சிதான் இங்கே மோசேயுக்கு முன்னால் இப்போது தென்படுகிறது. அந்த நெருப்பிலிருந்து ஒரு குரல் வருகிறது, உன்னுடைய காலணிகளை அகற்றிவிடு. இந்த காலணி போல நீ எதையெல்லாம் உன்னுடைய உலகத்தரமான நிலையாக ஏற்று வைத்திருக்கிறாயே, உன்னுடைய எண்ணத்திலே அகந்தையோடு இருக்கிறாயே, நீ இன்னும் மமதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, எல்லாவற்றையும் உன்னால் சாதித்து விட முடியும் என்று நினைக்கின்றாயே, அந்த ஆணவத்தையும் அந்த திமிரையும் அந்த அகந்தையையும் விட்டு என்னுடைய பணிக்காக நான் அழைக்கின்ற பொழுது என்னை நம்பி வா என்று சொல்லி கடவுள் அவருக்கு அழைப்பு கொடுத்தார். இந்த அழைப்பை இந்த தவக்காலத்தில் கடவுள் அவருடைய மக்களாகிய நம் எல்லாருக்கும் கொடுக்கின்றார். இந்த உலகத்திலே மூழ்கி போய் கிடக்கின்றோம். உலகத்தினுடைய தீமையான எண்ணங்களிலே சிக்கி தவிக்கிறோம். உலகத்தினுடைய தீய நாட்டங்களை நமதாக்கி கொண்டிருக்கிறோம். கடவுள் அழைப்பு கொடுக்கிறார், அதை அகற்றிவிடு, அதை விட்டுவிடு, அதிலிருந்து நீ என்னை நோக்கி வா என்று சொல்லுகின்றார். இயேசு தன்னுடைய பணிக்காலத்திலே எரிகோவுக்கு வந்தபோது அங்கே சக்கேயு எனப்படுகிற ஒரு மனிதன்
இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்திலே அவர் ஏறிக்கொண்டார். இயேசுவுக்கு தெரியும், அங்கே சக்கேயு காத்திருப்பது தன்னை காண வேண்டும் என்பதற்காக. தன்னை பார்க்க விரும்புகிறார் என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இயேசு சொன்னார், நீ இறங்கி வா என்று சொன்னார். சக்கேயு, நீ இறங்கி வா, உன்னுடைய வீட்டிற்கு நான் வர வேண்டும் என்று சொன்னார். இறங்கி வந்து இயேசுவை அவர் தன் வீட்டிற்கு வரவேற்றார் என்று லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். இப்படித்தான் சக்கேயு இறங்கி வந்ததால் இயேசுவை கண்டுகொண்டார். நாம் இன்னும் ஒரு மரத்திலே ஏறி கொண்டிருக்கக்கூடிய சக்கேயுவை போல, நாம் இன்னும் ஏதோ ஒரு இடத்திலே நாம் எதை பெரிதாக நினைக்கின்றோமோ அந்த இடத்திலேயே வாழ்ந்து கொண்டு கடவுளையும் கண்டுகொள்ளலாம், கடவுளுடைய வார்த்தையையும் நாம் கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். கடவுள் இன்று நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? இறங்கி வா, அகற்றிவிடு, அப்புறப்படுத்தி விடு, நீ அதை விட்டு விலகு. நான் உன்னை விடுவிக்கும் தெய்வம், நான் ஆற்றலும் அருளும் நிறைந்த தெய்வம், நான் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தெய்வம், நான் உன்னை தகுதியாக்கும் தெய்வம், உன்னுடைய இயலாமைகளையும் பலவீனங்களையும் தகுதியின்மையையும் நீக்கிவிட்டு உன்னை நல்ல பணியாளனாக மாற்றக்கூடிய கடவுள் நானே என்று சொல்லி மோசேயை அழைத்தது போல, புதிய ஏற்பாட்டில் இயேசு சக்கேயுவை அழைத்தது போல இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். என்னுடைய அன்பார்ந்த மக்களே, சிந்தித்து பாருங்கள். அந்த மோசே தன் காலடிகளை காலணிகளை அவர் அகற்றிய நேரத்தில் கடவுளுடைய வார்த்தைக்கு தொடர்ந்து செவி கொடுத்தார். கடவுள் அவரோடு பேசினார். அந்த ஒரு செய்தியிலே ஒரு கட்டத்திலே மோசே கேட்டார், ஆண்டவரே, நான் விடுதலை பணிக்காக செல்கின்ற பொழுது அங்கே பார்வோன் கேட்பான், உன்னை அனுப்பிய கடவுள் யார் என்று சொல்லி நான் என்ன பதில் கொடுப்பது? என்னுடைய பெயர் இருக்கிறவர் நாமே என்று சொன்னார். என்னுடைய அன்பார்ந்த மக்களே, நாம் நம்புகிற கடவுள் வாழ்கிற கடவுள், நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேடுகிற கடவுள் உயிரோடு வாழ்கிற கடவுள், இருக்கும் கடவுள். அந்த கடவுள் ஒரு கல் அல்ல, அந்த கடவுள் ஒரு மரம் அல்ல, அந்த கடவுள் ஒரு மரக்கட்டை அல்ல, அந்த கடவுள் வாழ்வின் கடவுள், அந்த கடவுள் உயிர் கொடுக்கும் கடவுள், உயிரோடு நம்மை இயக்கும் கடவுள். ஒவ்வொரு நாளும் அந்த கடவுள் நமக்கு அருகிலேயே இருக்கிறார், நம்மோடு இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த கடவுளை நாம் அணுகி வர நமக்கு அழைப்பு கொடுக்கிற புனித காலம் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தில் இந்த இரண்டு சிந்தனைகளை மட்டும் இந்த நாளிலே உங்களுக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன், உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன், எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். அப்புறப்படுத்த வேண்டியவற்றை உங்களிடமிருந்து நீக்குங்கள். நீங்கள் எந்த மரங்களிலிருந்து இறங்கி ஆண்டவரை நோக்கி வர வேண்டுமோ அதற்கு இறங்கி வாருங்கள். இன்னும் விடாப்பிடியாக பிடித்ததையே நீங்கள் பிடித்து கொண்டு, நான் நினைத்தது தான் சட்டம், நான் நினைத்தது தான் சரி என்று சொல்லி உறவுகளை பாழாக்காதீர்கள். இறங்கி வாருங்கள். இறங்கி வருபவர்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இறங்கி வருகின்ற பொழுது நாம் ஆதாயமாக்கலாம். சக்கேயு இறங்கி வந்தபோது இயேசுவை ஆதாயப்படுத்தி கொள்ளவில்லையா? இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று இயேசு சொன்னாரே, அதுபோல நாம் இறங்கி வருகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசியை நாம் அள்ளி பருக முடியும், ஆண்டவருடைய அருளை நமதாக்கி கொள்ள முடியும், இயேசுவை நம்முடைய வீட்டுக்குள்ளே காண முடியும். நம்முடைய வீடு மீட்பு பெறுகின்ற வீடாக இயேசுவினுடைய வார்த்தையால் மாற முடியும். எனவே இந்த நாளிலே தன்னுடைய காலடிகளை அகற்றிய மோசேயைப் போல, மரத்திலிருந்து இறங்கி வந்த சக்கேயுவைப் போல நம்முடைய வாழ்வை மாற்றுவோம். இறைவன் நம்மை தேடுகிறார் என்பதை உணர்வோம். நம்மோடு பேசுகிற ஆண்டவருக்கு நேர்மறையான பதில் கொடுப்போம். அவர் விரும்புகிற நல்வாழ்வை வாழ்வோம். தீமையை விட்டு விலகுவோம். நன்மை செய்ய முன் வருவோம். ஆமென்.